வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குற தமிழ் லெட் கிரியேஷன் சேனல்ல அவங்க ஹரி பிரசாத். நம்ம சேனல்ல தொடர்ந்து மார்வல் படங்கள் இருக்க டெல்டெட் சீன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் இருக்க டெல்டெட் சீன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் லாஸ்டா பார்த்த விண்டர் சோல்ஜர், கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி மாதிரி இல்லாம இந்த படத்தில் நிறையவே டெல்டெட் சீன்ஸ் இருக்கு. அண்ட் அந்த டெல்டெட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கூட. எனக்கு தெரிஞ்ச இருக்கிற எல்லா டெல்டெட் சீன்ஸுமே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கலாம், எதையுமே டெலிட் பண்ணிருக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த டெல்டெட் சீன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். மொத டெல்டெட் சீக்வன்ஸ்ல குவிக் சில்வர் அங்க இருக்க சொக்கோவிய மக்களுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அவரால் தான் வேகமா ஓட முடியும்ல, அதனால கடையில் இந்த பொருள் எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துட்டு தான் இங்க மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம வாண்டா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி திருடிட்டு வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப தப்பு. அண்ட் அது இல்லாமல் இந்த மாதிரி திருடிட்டு இருக்கப்ப போலீஸ் உன்னை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்க, நம்ம குவிக் சில்வர் பாத்தீங்கன்னா, என்னால் தான் வேகமா ஓட முடியும், நான் புல்லட் கிட்ட இருந்து தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. நீ ஓடிட்டு இருக்கப்ப ஈஸியா புல்லட்ல இருந்து தப்பிச்சிருவ, பட் ஒரு இடத்துல நீ நின்று திருடிட்டு இருக்கப்ப கண்டிப்பா புல்லட்ல மாட்டிக்குவ, அதனால இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி வாண்டா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த இடத்துலயே நம்ம குவிக் சில்வர் புல்லட் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படினு வாண்டா அட்வைஸ் பண்றது மூலமாவே படத்தோட எண்ட்ல குவிக் சில்வர் புல்லட்டால அழிபட்டு சாக போறாரு அப்படிங்கறத லைட்டா ஃபோர் ஷேடோ பண்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல நம்ம குவிக் சில்வர் பாத்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க்க கொல்ற சான்ஸ் உனக்கு கிடைச்சதுல, அப்புறம் அவனை கொல்லாம ஜஸ்ட் மைண்டோட மட்டும் விளையாண்டு விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அண்ட் அதுக்கு நம்ம வாண்டா பதில் சொல்றதுக்குள்ளேயே அங்க ஒரு சின்ன பையன் வந்து நம்ம வாண்டா கிட்ட, சர்ச்சல உங்களுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம வாண்டா கேட்கிறப்ப, அதுக்கு அந்த சின்ன பையன் அயன்மேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பான். பட் டெக்னிக்கலா அது அயன்மேன் கிடையாது, அல்ட்ரான் தான். பட் அல்ட்ரானே பாக்கிறதுக்கு இரும்பால செய்யப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி தான் இருப்பாரு. ஆனால் அவன் அந்த கன்ஃபியூஷன்ல அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம வாண்டாவும் அயன்மேன் தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த சர்ச்சுக்கும் போயிருக்காங்க. ஏன்னா படத்திலேயே அந்த சர்ச் சீக்வன்ஸ்ல வாண்டா அந்த சர்ச்சுக்கு வந்த உடனே ஒழுங்கா உடனே பேசி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீனா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட தான் சொல்லியிருப்பாங்க. And if you are wasting our time, you know this church. ஏنا அவங்க அந்த இடத்துல இருக்குறது டோனி ஸ்டார் தான், அயன் மேன் தான் அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் கோவமா பேசிருக்காங்க. பட் ஆனா அங்க இருக்குறது அல்ட்ரான். சோ ஏன் அவங்க அப்படி கோவமா பேசினாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். சோ இந்த டெல்டா சீக்வன்ஸ் படத்துல வெச்சிருக்கலாம், இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்திருக்கு, எதுக்காக டெலீட் பண்ணாங்க அப்படின்னு கிளியரா தெரியல. படத்தில் அல்ட்ரான் பேரன் ஸ்டக்கரை போட்டு தள்ளிடுவாரு. அந்த விஷயத்த ஒரு மெசேஜ் மாதிரி போட்டோ எடுத்து நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு அனுப்பிச்சிருப்பாரு. அந்த மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. எப்படி அல்ட்ரான் அவரை போட்டு தள்ளினாரு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு டெல்டெட் சீக்வன்ஸ்ல பேரன் ஸ்டக்கர் ஜெயில உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் ஜெயில உடச்சிட்டு நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அண்ட் அந்த சத்தத்திலேயே கிளியரா அது அல்ட்ரான் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் பேரன் ஸ்டக்கர் இனிஷியலா நம்மள ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் தான் காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு லைட்டா சிரிப்பாரு. பட் ஒன்ஸ் அந்த கேரக்டர் அவர் முன்னாடி வந்து நின்ன உடனே அவரோட ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிறத மட்டும் அந்த சீக்வன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க வந்தது ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் கிடையாது அல்ட்ரான், அதனால அவரோட ரியாக்ஷன் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அல்ட்ரான் பேரன் ஸ்டக்கர் அந்த இடத்துல போட்டு தள்ளியிருப்பாரு. அதான் ஆல்ரெடி நீங்க படத்திலேயே ஒரு மெசேஜா பாத்திருப்பீங்க. அடுத்து அல்ட்ரான் கிரியேட் ஆகி இன்டர்நெட்ல தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஒரு கடத்துல டோனி ஸ்டார், ப்ரூஸ் பேனர் இவங்க ரெண்டு பேரும் அல்ட்ரானை பத்தி பேசுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை படத்திலிருந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்ல டோனி ஸ்டார் அல்ட்ரான் இப்போதைக்கு உலகத்தை காப்பாற்றுற ஒரு ப்ரோக்ராமா இருக்கணும், பட் அதுக்கு பதிலாக அந்த ப்ரோக்ராம் நம்மளோட கையை மீறி போயிடுச்சு, அது ரொம்ப இன்சைனா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு ப்ரூஸ் பேனர் பாத்தீங்கன்னா, அது பைத்தியக்காரத்தனமாலாம் மாறல, நாம இந்த உலகத்தை காப்பாற்றணும் நினைச்சுதான் அந்த ப்ரோக்ராமா உருவாக்கணும், அல்ட்ரானும் உலகத்தை காப்பாற்றணும் தான் நினைக்குது, பட் நம்ம அவெஞ்சர்ஸ் அழிச்சுதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்குது அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பண்ண முடியாது, உன்னோட வார் மிஷின் சூட்டு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இதே மாதிரி ஒரு சினாப்டிக் டிரைவர் தான் அயன்மேன் சூட்டுக்கும் நம்ம டோனி ஸ்டார்க் போட்டு வச்சிருக்கணும். ஏன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படம் முழுக்க டோனி ஸ்டார்க்கோட சூட் எதையுமே அல்ட்ரான் கண்ட்ரோல் பண்ண மாதிரி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அல்ட்ரான் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒரு சினாப்டிக் டிரைவ் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால அல்ட்ரானால எந்த ஒரு அயன்மேன் சூட்டையும் ஹேக் பண்ண முடியல. பட் இந்த சீக்வன்ஸை படத்துல கொண்டு வரல, அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால படத்துல ஏன் அல்ட்ரான் எந்த ஒரு அயன்மேன் சூட்டையும் கண்ட்ரோல் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எழும்பி இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த டெலிட்டட் சீக்வன்ஸ் இருந்திருக்கும். அதனால இந்த சீக்வன்ஸ் படத்தில் வச்சிருக்கலாம், எதுக்காக மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்த டெலிட்டட் சீக்வன்ஸ்ல கேப்டன் அமெரிக்கா தோற்கிட்ட மேல இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்டிருப்பாரு. ஐ மீன் மேல ஆஸ்கார்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கறத தான் இன்டெரக்டா அந்த இடத்துல கேப்டன் அமெரிக்கா கேட்டிருப்பாரு. அதுக்கு தோர் பாத்தீங்கன்னா, ஹெய்ம்டால கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அவனை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, ஆஸ்கார்ல யார் கூட கான்டாக்ட் வச்சுக்க கூடாதுன்னு ஹெய்ம்டாலுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்துட்டாங்களாட்டு இருக்கு, ஆனால அவன் கூட என்னால பேச முடியல அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல ஹெய்ம்டாலுக்கு ஆர்டர் கொடுத்தது ஓடின் அப்படிங்கிற மாதிரி தான் தோர் நினைச்சிட்டு இருப்பாரு. பட் உண்மை நமக்கு மட்டும் தான் தெரியும் மேல இருக்கிறது லோக்கி அப்படின்னு. அண்ட் அது இல்லாம லோக்கி
ஆஸ்கார்டோட கிங்கா இருக்க சமயத்துல ஹெய்ம்டால ட்ரைட்டர் அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த இடத்துல ஸ்க்ரெஜ் அப்படிங்கிற ஒருத்தர கொண்டு வந்துருவாரு. அண்ட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சமயத்திலேயே அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருந்திருக்க முடியும். அதனால ஹெய்ம்டால நம்ம தோர் கான்டாக்ட் பண்ண முடியாம கூட போயிருக்கலாம். அண்ட் ஏன் தோர் ஹெய்ம்டால கான்டாக்ட் பண்ணார்னா அல்ட்ரான் இப்போதைக்கு பூமியில எங்க இருக்காருன்னு அவஞ்சர்ஸ்க்கே தெரியாது. அண்ட் அவர் எங்க இருக்காருங்கிறத ஈஸியா ஹெய்ம்டாலால கண்டுபிடிச்சு சொல்லிட முடியும்ல, அவரால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும்ல. அந்த ஒரு காரணத்தினால தான் ஹெய்ம்டால கான்டாக்ட் பண்ணியிருக்காரு, பட் அவரால் கான்டாக்ட் பண்ண முடியல. அண்ட் எப்படா கான்டாக்ட் பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி தோர் ராக்னராக் படத்திலே தோர் சக்கார்ல இருந்து நம்ம ஹெய்ம்டாலோட கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பார்ல, சோ அதே மாதிரி தான் இங்கேயும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும், பட் அவரால் கான்டாக்ட் பண்ண முடியல. அடுத்து வாண்டா ப்ரூஸ் பேனரோட மைண்டோட படத்தில் விளையாண்ட உடனே ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவார். பட் அவர் எப்படி ஹல்கா மாதிரி இனிஷியலாக கண்ட்ரோல் இல்லாமல் போனார் அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. படத்தில் எடுத்த உடனே ஹல்கு ஒரு காட்டுக்குள்ளேருந்து அப்படியே கோவத்தோட வெளியே வந்து டேரெக்டாக சிட்டி அட்டாக் பண்ண போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி ப்ரூஸ் பேனர் எப்படி ஹல்கா மாறினார் அப்படிங்கிற எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸை படத்திலிருந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் இனிஷியலாக ப்ரூஸ் பேனர் நம்ம வாண்டா பண்ண விஷயத்தை ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹல்கு வெளியே வந்துடுறாரு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, அங்கே நிறைய சின்ன பசங்க பால் வச்சு விளையாண்டு இருக்கப்ப பால் காட்டுக்குள்ள போயிருது. அப்போ ஒரு சின்ன பொண்ணு அந்த பால் எடுக்க காட்டுக்குள்ள போறா. அந்த அவ கரெக்டா பால் எடுக்கிறா, அப்ப கரெக்டா ஹல்க்கு வெளியே பயங்கர கோபத்தோட வராரு. அங்க இருக்க வில்லேஜ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சிட்டிக்குள்ளேயே போறாரு. சோ அந்த எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸ் மட்டும் படத்துல இருந்து டெலிட் பண்ணிருக்காங்க. அடுத்து படத்துல விஷன் பிறந்ததுக்கு அப்புறம் விஷனுக்கு அவஞ்சர்ஸ்க்கு பெருசா எந்த சண்டையுமே வந்திருக்காது. ஆனா படத்தோட இனிஷியல் கட்ல விஷனுக்கு அவஞ்சர்ஸ்க்கு சண்டை வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. அதுவும் மெயினா நம்ம விஷனுக்கு தோருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையே வந்திருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல எப்பவும் போல விஷன் ஒரு கண்ணாடி பின்னாடி தள்ளிவிட அந்த கண்ணாடியில விஷன் அவரோட உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படியே நார்மலா நல்லவரா மாறின மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எப்படியா இருந்தாலும் விஷன் நல்லவரா தான் மாற போறாரு. அதுக்கு முன்னாடி தோர் கூட அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா சண்டை போடவே தேவையில்லை. ஆனால இதை வச்சா படத்துல செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சுதான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் படத்துல இருந்து டெலீட் பண்ணிருக்காங்க. அடுத்து எனக்காவது ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கீங்களா? ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தோட கிளைமேக்ஸ்ல கேப்டன் அமெரிக்கா ஒரு சீக்வன்ஸ்ல கூட அவரோட ஹெல்மெட்டை போட்டுருக்க மாட்டாரு, அவரோட ஃபேஸ் வெளியே தெரியற மாதிரி தான் சண்டை போட்டுருப்பாரு. எதுக்காக அந்த ஃபைனல் பேட்டில் முழுக்க கேப்டன் அமெரிக்கா ஹெல்மெட்டை யூஸ் பண்ணலன்னு தெரியுமா? வேலை அதுக்கு காரணம் ஒரு டெலிட்டட் சீக்வன்ஸ் தான். அந்த சீக்வன்ஸ்ல கேப்டன் அமெரிக்கா மீதி அவஞ்சர்ஸ் எல்லாமே சொக்கோவியால வந்து இறங்கின உடனே அங்க இருக்க ஒரு செவுத்துல கேப்டன் அமெரிக்காவோட ஃபேஸ் அது ஹெல்மெட் போட்டிருக்க மாதிரி உறைஞ்சு வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபேஸுக்கு மேலேயே ஃபேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஐ மீன் ஃபேசிஸ்ட் அப்படின்னா ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சொக்கோவியா மக்கள் கேப்டன் அமெரிக்காவை கெட்டவருங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த செவுத்திலேயே கேப்டன் அமெரிக்கா ஹெல்மெட் போட்டிருக்க மாதிரி தான் டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஹெல்மெட்டை யூஸ் பண்ணாம ஃபேஸை காமிச்சு சண்டை போடலாம் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகி கேப்டன் அமெரிக்கா இனிஷியலா அந்த ஹெல்மெட்டை போடலான்னு கையில எடுத்துருவாரு. பட் இருந்தாலும் அந்த டிராயிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஹெல்மெட்டை குவின்ஜெட்ல தூக்கி போட்டுட்டு ஹெல்மெட் இல்லாம சண்டை போட போயிருவாரு. அதனால தான் அந்த சீக்வன்ஸ் முழுக்க அவர் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணாத மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இந்த டெலிட்டட் சீக்வன்ஸ் மூலமா தான் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த டெலிட்டட் சீக்வன்ஸை கண்டிப்பா படத்துல வச்சிருக்கணும். ஏன் டெலிட் பண்ணாங்கன்னு சத்தியமா ஐடியா இல்ல. அடுத்து இந்த ஃபைனல் பேட்டில் சீக்வன்ஸ்லேயே இன்னும் ரெண்டு மூணு சீக்வன்ஸை படத்திலிருந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் டெலிட்டட் சீக்வன்ஸில் நம்ம குவிக் சில்வர் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்காக போகி இங்கே இருக்கிற ஆபத்து உடனே இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். அண்ட் அந்த சமயத்தில் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து வீட்டுக்கு போவார். போயிட்டு மறுபடியும் திருப்பி அந்த பொண்ணோட வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, அதனால் மறுபடியும் டைம் கிடச்சா நான் உன்னை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவார். ஸோ அவ்வளோ அவசரத்துலையும் மனுஷன் அவரோட வேலையை காமிச்சிருக்காரு. அடுத்த டெலிட்டட் சீக்வன்ஸில் கேப்டன் அமெரிக்கா நட்டாஷா வாண்டா ஹாக்காய் நாலு பேருமே ஒரு இடத்துல அல்ட்ரான் கூட சண்டை போட அசம்பிள் ஆவாங்க. அந்த இடத்துல நட்டாஷா வாண்டாவை பார்த்துட்டு இவன் நம்ம கூட தான் இப்போ வேலை செய்கிறாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏன்னா வாண்டா அவஞ்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது விஷனை கிரியேட் பண்ணுற சீக்வன்ஸில் இருந்து தான். அண்ட் அந்த சீக்வன்ஸில் பிளாக் வீடு அங்கே இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அல்ட்ரான் நட்டாஷாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவார். அதனால வாண்டா அவஞ்சர்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நட்டாஷாவுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நட்டாஷா இப்போ இவன் நம்ம கூட வேலை செய்கிறாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் வாண்டா அந்த இடத்துல போட்டிருக்க ரெட் கலர் ஜாக்கெட் நம்ம நட்டாஷாவோடது. என்னோட ஜாக்கெட் என் பர்மிஷன் இல்லாமல் எதுக்காக அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தானே வாண்டா நட்டாஷாவோட மைண்டோட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளையாண்டுருப்பாங்க. அந்த கோவம் என்ன நட்டாஷாவுக்கு இருக்கனால என்னோட ஜாக்கெட் எதுக்காக அவள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ மேலோட்டமாக பார்த்தா இந்த சீக்வன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்க இன்ட்ராக்ஷனை இந்த டெலிட்டட் சீக்வன்ஸில் சூப்பராகவே தெரியப்படுத்துறாங்க. அதனால இந்த டெலிட்டட் சீக்வன்ஸை படத்தில் வச்சிருக்கலாம். ஏன் டெலிட் பண்ணாங்க அப்படின்னு கிளியராக தெரியல. அடுத்து படத்தில் தோர் செல்விக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன குளத்தை தேடி போயிருப்பாங்க. அண்ட் அந்த குளத்தை வாட்டர் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளத்தில் இறங்கி தான் தோர் அவருக்கு வந்த விஷயத்தை திருப்பி இன்னொரு டைம் பார்ப்பாரு. அப்போ தான் மைண்ட் ஸ்டோன் மற்ற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பற்றின நாலேஜ் நம்ம தோருக்கு வரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு ஒரு அல்டர்னேட் சீக்வன்ஸை இனிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த அல்டர்னேட் சீக்வன்ஸில் தோருக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பற்றின கனவுகள் எதுவுமே வராது. தோர் அந்த குளத்தில் இறங்கினதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் ப்ரொசஸ் பண்ணப்பட்டிருப்பாரு. இந்த நார் அப்படிங்கிறவங்க நார்ஸ் மித்தாலஜியில் இருக்க ஒரு வகையான கடவுள். ஒன்ஸ் இந்த நான் ஒருத்தரோட பாடியை ப்ரொசஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த கேள்விகளை கேட்டு அதுக்கான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக சாமி கிட்ட வாக்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி
மாதிரி தான். இப்போ தோர் அந்த குளத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு நான் அவரை ப்ரொசஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் செல்விக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரானை எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு அந்த நான் கிட்ட கேட்பாரு. அதுக்கு அந்த நான் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒரு ஹியூமனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும். அண்ட் அந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வேற யாருமே இல்லை, நம்ம குவிக் சில்வர் தான். ஸோ குவிக் சில்வர் சாக போகிறத இந்த இடத்துலையும் லைட்டாக ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணிட்டாங்க. அண்ட் அது இல்லாமல் மொத்தமாக 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் இப்போ மைண்ட் ஸ்டோன் உங்கள் அல்ட்ரான் கிட்ட இருக்கு, அந்த ஸ்டோன் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அல்ட்ரானை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே செல்விக்கு கிட்ட அந்த நான் சொல்லியிருக்கோம். ஸோ இனிஷியலாக படத்தில் இப்படி தான் இருந்திருக்க வேண்டியது, பட் எதுக்காக மாற்றினாங்க அப்படின்னு கிளியராக தெரியல. ஒருவேளை செட் ஆகாதுன்னு நினச்சி அப்படி மாற்றினாங்களா என்னன்னு தெரியல. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த சீக்வன்ஸாக படத்தில் வச்சிருக்கலாம். இதில் குவிக் சில்வர் சாகிறத முன்கூட்டியே ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றியும் டீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம படத்தில் பார்த்ததை விட ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஆனால் இதே படத்தில் வச்சிருக்கலாம், ஏன் டெலிட் பண்ணாங்க அப்படின்னு கிளியராக தெரியல. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் இருக்க இம்பார்ட்டண்டான டெல்டேட் சீக்வன்ஸ். இந்த டெல்டேட் சீக்வன்ஸில் எந்தெந்த சீக்வன்ஸாக படத்தில் அப்படியே வச்சிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கீழே சொல்லுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா.